இயற்கை உபதை கழிப்பதற்காக அங்குள்ள பாலாற்று பகுதிக்கு செல்வதை சிறுமி வழக்கமாக கொண்டிருந்தார் கடந்த ஆறாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் பாலாற்று பகுதிக்கு தனியாக சென்ற சிறுமியை அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த சந்துரு வயது இருபத்தி நான்கு பார்த்திபன் வயது இருபத்தி ஒன்று கண்ணன் வயது முப்பது ஆகிய மூன்று பேருமே பின்தொடர்ந்து சென்றனர் அந்த இளைஞர்களும் அதே பகுதியை சேர்ந்தவர்கள்தான் சிறுமிக்கு பெற்றோர் இல்லை என என்ன செய்தாலும் கேட்க ஆளில்லை என்று பீர் பாட்டிலை உடைத்து சிறுமியின் கழுத்தில் வைத்து சத்தம் போடக்கூடாது என்று மிரட்டியிருக்கிறார்கள் பின்னர் அங்குள்ள சுடுகாட்டு பகுதிக்கு தூக்கிச் சென்று மூன்று பேருமே பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர் இதை பற்றி வெளியே சொன்னால் கொன்று விடுவோம் என்று மிரட்டிவிட்டு மூன்று பேருமே அங்கிருந்து சாவகாசமாக புறப்பட்டும் சென்றுள்ளனர் ஆடை கிழிந்து கிளைந்தெறி பட்டதால் பாதிக்கப்பட்ட சிறுமியோ விவரிக்க முடியாத துயரத்தில் உறைந்து போனார் இதையடுத்து பிணம் புதைக்கப்பட்ட இடத்தில் கிடந்த உடைகளை எடுத்து போர்த்தி கொண்டு வீட்டுக்குள் ஓடிய சிறுமி உறவினர்களிடம் தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறினார் இது குறித்து வாணியம்பாடி தாலுகா காவல் நிலையத்தில் உறவினர்களும் புகார் கொடுத்தனர் இன்ஸ்பெக்டரான மங்கேகரசி தலைமையிலான போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சந்துரு பார்த்திபன் கண்ணன் ஆகிய மூன்று பேருமே அதிரடியாக கைதும் செய்தனர் அவர்கள் மீது கடத்தல் கொலை முயற்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவம் மானியம்பாடி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த மாதிரியான கொடூரர்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி